ओम स्वामी शरणमय्यप्पा अय्यप्पा शरणम शरणम हरिहर सुदने शरणम शरणम अय्यप्पा शरणम शरणम हरिहर सुदने शरणम शरणम एरिमेलिवासा शरणम शरणम एकांत रूपा शरणम शरणम अय्यप्पा शरणम शरणम हरिहर सुदने शरणम शरणम हरिहर सुदने शरणम शरणम हरिहर सुदने शरणम शरणम स्वामीये शरणमय्यप्पा। ओम नमः शिवाय। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் 13/1/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமான வாழ்வும் அமைய வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனை பிரார்த்தித்து டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் சார்பில் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். இன்றும் சுவாமி ஐயப்பனுடைய இந்த மலை யாத்திரை அடியார்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள். கார்த்திகை மாதத்திலே மாலை அணிந்த அடியவர்கள் இந்த மார்கழி மாதத்திலே இந்த இருமுடியை கட்டி கொள்ளுவது அதான் இந்த பாடலிலே வரும். அங்கே கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்து இருமுடியை சுமந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஐயனுடைய நாமாக்களை சொல்லி வருகின்ற பொழுது இந்த சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம் என்று அவரவர் பாடிக்கொண்டு வருவார்கள். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம், கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடு மலை கடினமில்லை, கல்லும் முள்ளும் குத்தவில்லை காடுமலை கடினமில்லை, சுவாமி சரணம் சொன்னோம் ஐயப்பா சரணம் சொன்னோம், தூரம் அதிகமில்லை அதோ ஐயப்பன் இல்லை, சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். இந்த ஐயப்பன் அடியார்களெல்லாம் இவ்வாறு இந்த பாடல்களை பாடிக்கொண்டு செல்வார்கள். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இந்த கன்னி சுவாமிகள் முதல் முதல் மாலை அணிந்து மலைக்கு வருகின்றவர்களை கன்னி சுவாமி என்று சொல்லிக்கொள்வார்கள். மூன்றாவது மலை செல்லுகின்றவர்கள் மணிகண்ட சாமி என்று கூறப்படுவது. அவர்களெல்லாம் சுவாமி நடந்து நடந்து கால் வலிக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா ரொம்ப தூரமா இல்லை பக்கத்தில் வந்துட்டோம், தூரம் அதிகமில்லை அதோ ஐயப்பன் இல்லை என்று பக்கம் வந்துட்டோம் பக்கம் வந்துட்டோம் என்று சொல்லி 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 அந்த கன்னிசாமிகளை அழைத்து செல்லுவது. அவ்வாறு செல்கின்ற பொழுது இந்த பாடல்கள் பாடிக்கொள்வது. அவ்வாறு மலைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த கருப்பு வேட்டி கழுத்தில் மாலை ஓடு போகின்ற பொழுது கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை அணிந்துக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடிக்கிட்டு சிந்தகத்தோம் பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா என்று இந்த பக்தி பரவசத்தோடு எல்லோரும் சரணம் சொல்லிக்கொண்டு போவார்கள். அங்கே மொழிபேதத்திற்கு இடம் கிடையாது. எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும் இங்கே சபரிமலையிலே
இந்த பாடல்களைத்தான் பாடுவார்கள். அது மட்டுமில்லாமல் தாரக மந்திரம், எல்லா மொழி பேசுகின்றவர்களும் அவரவர் பேசுகின்ற பொழுது வேறு வேறு மொழியை பேசிக்கொள்வார்கள். ஆனால் ஐயனுடைய இருமொழி தலைக்கிறதும் சுவாமியே, ஐயப்போ, ஐயப்போ, சுவாமியே, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சகல் அடியவர்களும் இந்த சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரித்து ஐயனுழைப் பெறுகின்ற வகையிலே உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து அடியவர்களுக்கும் ஓம் தொலைக்காட்சி டேன் தொழில் தமிழொளி நேயர்கள் அனைவருக்கும் சுவாமி ஐயப்பனுடைய திருவுளெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் அனைவருக்கும் ஐயனுள் கிடைக்க பிரார்த்தித்து நல்ல ஆசிகளை கூறிக்கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம்.